Vanakkam and welcome to Niths Cookery channel, Sri Krishna Jayanthi special episode. Last video, uppu seedai, ellarum paathutingla. Beginners, modala chinna quantity a panni try pannunga, adukaprama neraya pannunga. Innikku namo sweet seedai, romba tasty a, crispy a, romba ultimate taste a irukra sweet seedai panna porom. Sweet seedai la oru nalla vishayam enna na adu vedikkadu. But solla pona uppu seedai vidave konjam careful ave pannu. ஏன்னா நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஜாகிரி ஆட் பண்ணுறோம். ஜாகிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து சூடானால் ஒரு மெல்ட் ஆகிற டெண்டன்சி இருக்குது அதுக்கு. ஸோ ஆயில் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சு ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணி மெதுவாக ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பயப்படுத்த சொல்லலைங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருங்க, அவ்வளோதான். சூப்பர் கிறிஸ்பி, சூப்பர் டேஸ்டி ஸ்வீட் சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். நம்ம வெள்ள சீடை ஸ்வீட் சீடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். பச்சரிசி மாவு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட உப்பு சீடை டைம்லேயே சொன்னேன். வீட்டில் வாங்கின மாவாக இருந்தால் சரி, இல்லை இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் விற்கிற மாவு வாங்கினீங்கனாலும் சரி, இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 கப் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம். ஸோ இது 2 கப் எடுத்ததுனால 1.5 கப்ஸ் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து மாவு வறுத்து, லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி அதை சலித்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், அதே போல் 2 டேபிள்ஸ்பூன் உடைச்ச கடலை, அதாவது ஃப்ரைடு கிராம்ஸ் பவுடர், அது வறுக்கலாம் வேணாம், சும்மா பவுடர் பண்ணி வச்சுருங்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் கீ, கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் எள், அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1 கப்புக்கு 1/2 டீஸ்பூன். ஸோ 2 கப் பச்சரிசி மாவு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ப்ளஸ் அது ஃப்ரை பண்ண தேவையான ஆயில், இதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பச்சரிசி மாவை நம்ம கொஞ்சம் வறுத்தி எடுக்கணும். 10 மினிட்ஸ் மீடியம் டு லோவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும், கலர் மாறக்கூடாது. இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் மீடியம் டு லோ வச்சு வறுக்க ஆரம்பித்து இது பாருங்கள் சாஃப்ட் ஆகிடுச்சு, அதாவது டென்சிட்டி ஆஃப் மாவு கொஞ்சம் கம்மியாகி நல்லா பூ போல் பறக்கும். அதுதான் அதோடய பதம், ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல்லும் வரும், கலர் மாறக்கூடாது, அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வெல்லம் கரைக்கலாம். பால் பதம்லாம் இதுக்கு தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். இப்போ நம்ம உளுந்து மாவு சேர்க்கலாம். வறுத்து பவுடர் பண்ண உளுந்து மாவு 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன். ஸோ 2 கப் மாவு இருக்கிறனால 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் உடைச்ச கடலை மாவு, 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை மாவு, அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி, இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு தடவை சலித்து வச்சுதான், இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இன்னொரு தடவை சலித்து எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் 3 மாவும் சேர்த்து நல்லா சலித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் 1 டீஸ்பூன் எள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கோகனட்டு 4 டேபிள் ஸ்பூன் போடலாம். 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் இது நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் 2 டீஸ்பூன் நெய், அவ்வளோதான். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நம்ம வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கொதிக்க வச்சு அதை ஆட் பண்ணலாம். அட் எ டைம் ஆட் பண்ணாதீங்க, ஜாஸ்தி ஆகிடப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இதுதான் பக்குவோம். போதும், ஆறுனா இன்னும் கொஞ்சம் இருக்கும், கரெக்டாக இருக்கும், ஆனால் ஆறாமல் நம்ம கை வைக்க முடியாது, நல்லா ஆறிட்டு உருட்டுவோம். மாவு நல்லா ஆறிடுச்சு, இப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக உருட்ட ஆரம்பிப்போம். நார்மலாக அந்த உப்பு சீடை விட வெள்ளை சீடை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், நான் அதுக்கு சொன்ன மாதிரியே ரொம்ப டைட்டாக உருட்டாமல் கொஞ்சம் பதமாக உருட்டுங்க. இதை பாருங்கள், எல்லாத்தையும் உருட்டிட்டு வந்துட்டேன், இனி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம உப்பு சீடை மாதிரி குத்து குத்தாக எடுத்து நம்ம போட முடியாது, இந்த சீடை ஒன்று ஒன்றா தான் ட்ராப் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வெள்ளன்றது ஆயிலில் சூடாக ஆக இழக்கும், பிரியாமல் வரணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக கரண்டியெல்லாம் விட்டு நடுவில் நம்ம கிளறவே கூடாது. இதை பாருங்கள், இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் லைட் தான் பரட்டி விடணும். நம்ம கரண்டியை விட்டு இது பண்ணோன்னா வெள்ளம் கொஞ்சம் இலகும், பார்த்து பண்ணுங்கள். இந்த பாருங்கள், ஓசை நல்லா அடங்கிடுச்சு, இப்போ மெதுவாக எடுங்க, பொறுமையாக எடுங்க. இப்போ நம்ம அடுத்த பேட்ச் போடலாம், அவ்வளோதான் ஃபைனல் பேட்ச். இது நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஸ்வீட் சீடை ரெடிங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சுட்டு எடுத்த உடனே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், பயப்படாதீங்க. இதை பாருங்கள், தெரியுதுங்களா சத்தம், கொஞ்சம் ஆற ஆற அது ஹார்ட் ஆகிடும்.
சரி, நம்ம இந்த ஸ்வீட் சீடையை கிருஷ்ணருக்கு சமர்ப்பிச்சிடலாம். சூப்பர் கிறிஸ்பி, சூப்பர் டேஸ்டி ஸ்வீட் சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நித்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாரும் வீட்டில் சால்ட் சீடை, உப்பு சீடையும் ஸ்வீட் சீடையும் பண்ணி கிருஷ்ணருக்கு சமர்ப்பியுங்க. எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.